பணம் புகழ் என அனைத்தையும் பார்த்துவிட்டாலும் 10% கூட தனக்கு நிம்மதி இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் யோகதா சத்சங்க சொசைட்டி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். இனிய வெற்றிகர வாழ்வு என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழாக்கம் செய்யப்பட்ட யோகதா சத்சங்க புத்தகத்தை ரஜினிகாந்த் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாபா படத்தை பார்த்து யோகதா சத்சங்கத்தில் பலர் சேர்ந்திருப்பதாக சங்கத்தினர் சொல்லி கேட்டிருப்பதாக கூறினார். தன்னை பெரிய நடிகர் என்று அறிமுகம் செய்தது குறித்து பேசிய ரஜினிகாந்த், அது பாராட்டா திட்டா என தெரியவில்லை என்றார். மேலும் ராகவேந்திராவும் பாபாவும் தான் தனக்கு ஆத்ம திருப்தி கொடுத்த திரைப்படங்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய ரஜினிகாந்த், உடல்நலத்தை பேணி காப்பது மிகவும் முக்கியம் என்றார். ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 18-20 வயசில் வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணி இந்த சம்சாரத்தில் வந்து நம்ம கடமைகள் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் செய்யணும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து உடம்பு நல்லா வேணும், ஹெல்த் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அதை விட முக்கியம் 60 வயசுக்கு அப்புறம் இன்னும் முக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு நம்ம இதுக்கு வந்து நம்ம சொத்தை வந்து விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ, நம்ம நோயாளிகளாக லாஸ்ட் டைம் கடைசி காலத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கும் துன்பம், அந்த நோயாளிக்கு இன்னும் பெரிய துன்பம் அது. மேலும் நம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரஜினிகாந்த், அதற்காக நல்ல உபதேசங்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் சொல்வை கேட்க வேண்டும் என்றார். புண்ணியத்தில் வந்து எங்கிருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பணம் பகல் பேருதை உச்சியெல்லாம் பார்த்துட்டேன், பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ட், பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் நான் பழகிட்டேன். இந்த சந்தோஷ நேமதிக்கு வந்து 10% கூட கிடையாது. ஏன்னா அதில் டெம்பரரி மாயம், மாயம்னு சொன்னால் என்ன, எது இல்லாததோ அது வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு போகிறது தான் மாயம் இல்லையா. தொடர்ந்து பேசிய அவர், மனிதர்கள் கடந்த காலங்களையும் எதிர்காலத்தையும் நினைத்து கவலை கொள்கிறார்கள் என்றும், வழிகளில் இருந்து வெளிவர நிகழ்காலத்தில் சிந்தனையை வைக்க வேண்டும் என்றும் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.